வந்து திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கும் நண்பர் விக்ராந்த் அவங்க இவங்க ரெண்டு கேரக்டருக்கும் வசனம் எழுதுறது வந்து எனக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்குது. ஆனால் திரு டிஆர் அவர்களுக்கு வசனம் எழுதுறது வந்து அது ஒரு உண்மையிலேயே மிகப்பெரிய சவாலாக இருந்தது. இல்லை அது ஒரு ஒரு மாதிரி ஒரு மாயையான ஒரு விஷயம். ஸோ வந்து நம்ம ட்ரெண்டை நோக்கி நம்ம போகணும் அப்படின்ற நோக்கத்தோடு நம்ம எழுத ஆரம்பித்தோம் இல்லை எதையாவது செய்ய ஆரம்பித்தோம்னா அது வந்து நமக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கண்ணுக்கு மையழகு அப்படின்ற பாட்டை வந்து அவர் ஒரு கவிதையாக எழுதி வச்சுருந்தார். ஒரு 10 வருஷமாக வந்து ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்டையும் கொடுத்து இதை பாட்டாக பண்ண முடியுமா பாட்டாக பண்ண முடியுமான்னு கேட்டிருந்திருக்காரு. ஆனால் அதுக்கான ஒரு சூழல் அமையல. அதுக்கப்புறம் வந்து ரஹ்மான் சார் வந்து புதிய முகமில் அது ஒரு பாட்டாச்சு. இது வந்து ஒரு ஜனநாயக நாடு, இங்கே எல்லா குரல்களுக்கும் இடம் இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய அரசியல் சாசனத்தில் இருக்குது. ஸோ ஆனால் வந்து எல்லா நேரத்துலேயும் அது நடக்கிறது இல்லை. இது வரைக்கும் போயட்ரி ரைட்டிங் இருந்த நீங்கள் இப்போ கமர்ஷியலாக படங்களுக்கு ஸ்டோரி எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. இதில் டிஆர் ஹீரோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் பேலன்ஸ் பண்ணி எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுனீங்க? இந்த படத்துடைய வசனம் வந்து இந்த படத்தில் வசனமுக்கு ஒரு மிக முக்கிய பங்கு உண்டு. எல்லா படத்துலையும் அப்படி இல்லை. நீங்கள் சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் காட்சி ரீதியாகவே மூவ் ஆகிக்கிட்டே போகும், வசனம் பெருசாக இருக்காது. பாகுபலியோட ஃபஸ்ட்டு பார்ட்டில் அண்ணன் சொன்னாங்க ஏதோ ஒரு சில பக்கங்கள் தான் வசனமாக. அவர் டைரக்டர் ராஜமௌலி அவர் வந்து அதை வேணுட்டு அப்படியே டிசைட் பண்ணாராம். இது வந்து காட்சி ரீதியாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், இதை வசனத்தை நம்ம கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இந்த படத்தில் கவன் படத்தில் வந்து வசனத்துடைய பங்கு ரொம்ப பெருசு. ஸோ இதில் எழுத்தாளர்கள் சுபா நான் சேர்ந்து இந்த படத்துடைய வசனத்தை எழுதியிருக்கோம். இதில் 3 முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்குது. எனக்கு வந்து திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கும் நண்பர் விக்ராந்த் இவங்க ரெண்டு கேரக்டருக்கும் வசனம் எழுதுறது வந்து எனக்கு கொஞ்சம் எளிமையாக இருந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் என்ன கதாபாத்திரமோ, இந்த படத்தில் விக்ராந்த் அவர் என்ன கதாபாத்திரமோ, அந்த ரெண்டு கதாபாத்திரத்தையும் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்ந்திருக்கேன். அந்த கதாபாத்திரத்துக்கு அவங்களா நான் மாறி எழுதணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட்டை போடாமல் நானாக இருந்தாலே போதும் அப்படின்ற ஒரு வசதி இருந்தது. ஆனால் திரு டிஆர் அவர்களுக்கு வசனம் எழுதுறது வந்து அது ஒரு உண்மையிலேயே மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அவருக்குரிய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும். இப்போ வந்து கேவி சார் படத்தில் டிஆர் எப்படி அப்படின்றது வேறு, அதே மாதிரி டிஆர் அவர்கள் அவர் தனியாக எப்படின்றது வேறு. ஸோ இப்போ இந்த ரெண்டு பேரும் சேர்றாங்க அப்படின்றப்ப திரு டிஆர் அவர்களுடைய ஒரு தனித்துவத்தையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த படத்துடைய கதைக்களம் என்னவோ அதை மீறியும் சில விஷயங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவு வந்து கேவி சார்கிட்ட இருந்தது. ஸோ அதை வந்து எங்ககிட்ட சொன்னார் டைலாக்ஸ் எல்லாம் எழுதும்போது. ஸோ அது மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் ஸ்டைல்லையும் நிறைய டைலாக்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் இந்த படத்துடைய தன்மை என்னவோ அதுக்கேற்ற மாதிரியும் சில டைலாக்ஸ் இருக்கும். ஒரு படத்தில் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், ஒளிப்பதிவு, எடிட்டிங் எல்லாமே பண்ணக்கூடியவர் அவர். ஸோ வந்து அவர் வந்து நம்ம வசனத்தை பேசி நடிக்கிறாரு அப்படின்றது வந்து இதான் ஃபஸ்ட் டைம் அவர் இன்னொரு டைரக்டர் படத்தில் நடிக்கிறது, இன்னொருத்தருடைய வசனத்தை பேசுறது, இதெல்லாம் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அப்படி இருக்கும்போது அது எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம். டீசர் போடுறதுக்கு ஆர்டர் வச்சு இனிமே போடுற பார் புது சுத்தி. கவனில் நீங்கள் எழுதின சாங்ஸில் எந்த சாங் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இந்த ட்ரெண்ட் அப்படின்றதே ஒரு மாயை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து அது மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா? நீங்கள் வந்து ட்விட்டர் எடுத்து பார்க்குறீங்கன்னா ட்ரெண்டிங் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் ட்ரெண்ட் ஆகுதுன்றது நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்குது. ஃபேஸ்புக்லேயும் மாறிட்டு இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் ட்விட்டர் ஃபேஸ்புக் தான் இந்த சமூகம், இந்த சொசைட்டிலையும் வந்து ட்ரெண்டை இன்றைக்கி ட்ரெண்டாக இருக்கிற விஷயம் நாளைக்கு ட்ரெண்டிங்காக இல்லை. ஸோ வந்து அது ஒரு மாதிரி ஒரு மாயையான ஒரு விஷயம். ஸோ வந்து நம்ம ட்ரெண்டை நோக்கி நம்ம போகணும் அப்படின்ற நோக்கத்தோடு நம்ம எழுத ஆரம்பித்தோம் இல்லை எதையாவது செய்ய ஆரம்பித்தோம்னா அது வந்து நமக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம என்ன செய்ய விரும்புகிறோமோ அதை தெளிவாகவும் அதை ஒரு சுவாரஸ்யமாகவும் இன்னும் ஒரு அழகியலோடவும் எல்லாருக்கும் புரியும் விதத்துலேயும் அதை நம்ம செஞ்சாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக கவன் படத்தோட ரைட்டராக நீங்கள் எப்படி மாறினீங்க? இதில் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் என்ன? அநேகன் படத்தில் தெய்வங்கள் இங்கே திரவியம் இங்கேன்னு ஒரு பாட்டு எழுதினேன். அதுதான் கேவி சாருக்கும் எனக்குமான முதல் தொழில் ரீதியான உறவு. ஸோ அந்த படம் முடிஞ்ச தருவாயில் தான் என்னுடைய 3வது நாவல் மெய்நிகரி அப்படின்ற ஒரு நாவல் வந்து நான் எழுதி வெளியிட்டேன். அதை சாருக்கு கொடுத்தேன் படிக்கிறதுக்கு. அந்த நாவல் வந்து படிச்சுட்டு அந்த நாவலில் இருந்த ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு ஒரு நகைச்சுவைத்தன்மை அதில் இருந்த ஒரு அந்த அந்த களம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஸோ அதை வந்து இதை ஒரு ஏன் இதை ஒரு படமாக பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ நிறைய பேசணும், அதை பற்றி நிறைய கலந்து பேசணும். பேசினப்போ அப்போ வந்து அவர் வந்து சரி இதை வந்து ஒரு ஒரு ஃபவுண்டேஷனாக வச்சுப்போம், இந்த நாவலை வந்து ஒரு ஃபவுண்டேஷனாக வச்சுக்கிட்டு இதே கதைக்களத்தில் ஒரு ஒரு புது கதைத்திரை கதையை நம்ம உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை அவர் எடுத்தார். ஸோ அப்போ அதுக்கான டீமை அவர் ஃபார்ம் பண்ணப்போ அதில் என்னையும் ஒரு எழுத்தாளராக சேர்த்துக்கிட்டார். ஸோ கேவி சார், எழுத்தாளர்கள் சுபா, நான் எல்லாம் சேர்ந்து கவன் படத்துடைய கதை திரைக்கதையை உருவாக்கணும். அதில் மெய்நிகரி நாவலில் இருக்கிற சில அடிப்படைகளை, ஒரு சில அம்சங்களை இந்த கவனுடைய கதை திரைக்கதையில் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து கவன் தொடங்கிய கதை. ஸோ வந்து இது வந்து எனக்கு என்ன சொல்கிறது, என்னுடைய ஒரு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி ரெண்டு விதத்தில். ஒன்று வந்து கேவி சார் மாதிரி ஒரு ஒரு டைரக்டருடைய படத்தில் வந்து ஒரு எழுத்தாளராக அறிமுகமாவது அப்படின்றது எனக்கு ஒரு அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதே நேரத்தில் நான் வந்து இதுக்கு தான் சினிமாவுக்கு வந்தேன், என்னுடைய சினிமாவுக்கு வெளியே நான் எழுதின விஷயங்களை சினிமாவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் வந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது மெய்நிகரி அப்படின்ற ஒரு புத்தகம் கவன் அப்படின்ற படத்திற்கு பயன்பட்டிருக்கு அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். சோஷியல் மீடியாவில் உட்காந்து பக்கம் பக்கமாக கருத்து சொல்கிறதுனால 10 paisa ப்ரோஜனம் கிடையாது, ரத்தமும் சதயமாக ரோட்டில் இறங்கி போராடும். அடுத்த ஸ்டோரி இல்லாட்டி ஷார்ட் ஸ்டோரி ஏதாவது எழுத ஆரம்பிச்சிருக்கீங்களா? என்னுடைய உயிர் சொல்னு ஒரு நாவல், அப்புறம் பூமராங் பூமின்னு ஒரு நாவல், இந்த ரெண்டு நாவல், பூமராங் பூமி தான் என்னுடைய முதல் நாவல். அந்த நாவலில் வந்து ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு ஒரு படமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்குது. அப்பா சொல்லுவார், இந்த கண்ணுக்கு மைய அடகு அப்படின்ற பாட்டை வந்து அவர் ஒரு கவிதையாக எழுதி வச்சுருந்தார். அவர் வந்து அதை எழுதிய எப்பயோ ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி எழுதி வச்சுருந்தார். ஒரு 10 வருஷமாக வந்து ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்டையும் கொடுத்து இதை இதை பாட்டாக பண்ண முடியுமா பாட்டாக பண்ண முடியுமான்னு கேட்டிருந்திருக்காரு. ஆனால் அதுக்கான ஒரு சூழல் அமையல. அதுக்கப்புறம் வந்து ரஹ்மான் சார் வந்து புதிய முகமில் அது ஒரு பாட்டாச்சு. ஸோ அது மாதிரி வந்து எனக்கும் வந்து பூமராங் பூமின்ற ஒரு நாவல், அந்த நாவலை வந்து அது ஒரு ஒரு நல்ல திரைக்கதை இருக்குது, அதில் ஒரு ஒரு சர்வதேச ஒரு விஷயத்தை பேசுகிற ஒரு நாவல், அதை ஒரு படமாக பண்ணணுன்ற விருப்பம் இருக்குது. அதே மாதிரி உயிர்ச்சொல், உயிர்ச்சொல் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு பெண் உலகம் சார்ந்த ஒரு நாவல், அந்த நாவலையும் வந்து படமாக பண்ண முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ரீசன்ட் மூவிஸில் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண படம் எது? எனக்கு ஜோக்கர் படம் ரொம்ப பிடிச்சது. ஜோக்கர் வந்து ராஜமுருகன் அவருடைய இயக்கம், அவருடைய வசனம் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அழுத்தமாகவும் ஒரு என்ன சொல்கிறது தைரியமாகவும் இருந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எப்படி வந்து இந்த படம் சென்சாரில் எப்படி வெளியில் வந்தது அப்படின்றது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதனால் வந்து சென்சார் மக்களை வந்து ரொம்ப பாராட்டணும், அந்த தணிக்கை குழு அவங்க அவங்க உறுப்பினர்களை வந்து ரொம்ப பாராட்டணும் அந்த விஷயத்தில். ஸோ வந்து என்ன, இது வந்து ஒரு ஜனநாயக நாடு, இங்கே எல்லா குரல்களுக்கும் இடம் இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய அரசியல் சாசனத்தில் இருக்குது. ஸோ ஆனால் வந்து எல்லா நேரத்துலேயும் அது நடக்கிறது இல்லை. ஸோ ரொம்ப ஒரு சில நேரங்களில் தான் வந்து இது மாதிரியான ஒரு கோபமான ஒரு சமூக கோபத்திற்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இடம் கிடைக்குது, ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. ஸோ அப்படி ஒரு அங்கீகாரமாக நான் ஜோக்கர் படத்தை பார்த்தேன். ஜோக்கர் வந்து ஏன்னா நான் தியேட்டரில் பார்க்குறேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 15-20 இடங்களில் ஃபுல் தியேட்டரும் கைத்தட்டுறாங்க. ஸோ வந்து அது அது முழுக்க முழுக்க வந்து மக்களுடைய மனதில் என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கோ அந்த எண்ணங்களை ரொம்ப அழகாக வந்து அவர் காட்சி ரீதியாக பிரதிபலிச்சிருந்தார். ஸோ அதோடைய வசனம், அதோடைய காட்சி அமைப்பு, பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் சமீபத்தில் ரொம்ப ரசித்த படம், ரொம்ப வியந்த படம் ஜோக்கர். நீ எதையாவது மாத்தணும் நினைச்சா மாத்த முடிஞ்ச உயரத்துக்கு நீ போகணும். நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் ஆனதுக்கு அப்புறமா உங்கள் அப்பா அண்ணன்கிட்ட இருந்து என்ன மாதிரியான அட்வைஸ், என்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸ் கிடைச்சிது? அட்வைஸ் மாதிரி எதுவும் பண்ணல அவங்க. மீன் வீட்டில் பெரும்பாலும் அப்பா ரொம்ப உற்சாகப்படுத்துவார் எல்லா விஷயத்துக்குமே. என்னுடைய ஒவ்வொரு புத்தகமும் வெளியாகும் போது அதை படிக்கிற முதல் வாசகர் வந்து அப்பா தான், படிச்சுட்டு அவருடைய விமர்சனங்கள்லாம் சொல்லுவார். அதே மாதிரி இப்போ இந்த கவன் படத்துடைய ட்ரெய்லரும் பார்த்தாரு, பார்த்துட்டு அவர் சொன்ன வார்த்தை, விஷுவலாகவும் நல்லா இருக்குது விஷயமாகவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவர் உற்சாகப்படுத்துவார். அதே மாதிரி அண்ணன் வந்து அவங்க அண்ணன் வந்து அண்ணனை நான் எப்படி பார்க்குறேன்னா அவங்க ஒரு ஒரு நவீன தமிழ் அகராதி மாதிரி. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம், நிறைய கற்றுக்கிட்டே இருக்கலாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்கள்லேருந்து. ஸோ வந்து இன்றைக்கி வந்து
இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் மொழியை விட்டு கொஞ்சம் விலகி போயிருக்காங்க. விலகி போன பலரில் ஒரு சிலர் வந்து ஒரு சிலரை வந்து இந்த மொழியை நோக்கி திருப்பி அவர் கொஞ்சம் வர வச்சுருக்கார் அண்ணன். ஸோ வந்து அவருடைய அந்த பார்வை, அந்த முயற்சிகள், இதெல்லாமே வந்து நிறைய இளைஞர்களை வந்து என்ன சொல்கிறது, இந்த மொழி மேலே ஒரு ஒரு ஆர்வம் வருவதற்கு காரணமான சில விஷயங்களை அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி எல்லாம் சுஜாதா மாதிரியான பல ரைட்டர்ஸ் ஸ்கிரிப்ட் எழுதுனாங்க, ஆனால் இப்போ எழுத்தாளர்களுக்கான ஸ்கோப் குறைஞ்சிட்டே வருது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரொஃபைலை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க எழுத்துன்னு. நான் எப்படி பார்க்குறேன்னா, சமீப காலத்தில் வந்து சினிமாவே வந்து கொஞ்சம் வளமாக இல்லையோ அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் வந்து இருக்குது, பல காரணங்கள்னால, பல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால அண்ட் ஈவன் சில இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால வந்து சினிமா வந்து சினிமாவுடைய ஆரோக்கியம் வந்து அதை பற்றி ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் வந்து இது மாறும், இந்த நிலை மாறும். ஸோ இது மாறும்போது இந்த சினிமாவை நம்பி இருக்கிற, இந்த சினிமாவை ஒரு கனவாக நினைக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ வந்து எழுத்தாளர்களுக்கும் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கும். யார் எதுக்கு போராடுறோமோ அவங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கணும், நம்ம கண்ணில் இருக்க கோவத்தை அவங்க நேரில் பார்க்கணும். இந்த படத்தில் நீங்கள் எழுதியிருக்க சாங்ஸ் பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள். அதில் வந்து மகாகவி பாரதியார் அவருடைய ஒரு பாட்டு இடம்பெற்றிருக்கு. அதுக்கு ஹிப்ஹாப் தமிழா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப பிரமாதமாக இசையமைச்சிருக்காரு. அந்த பாட்டு வந்து நான் டெய்லி கேட்டுட்ருக்கேன் அந்த பாட்டு. அதுவும் டெய்லி கேட்கும்போது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு நாள் கேட்கும்போதும் எனக்கு ஒரு ஒரு புது சவுண்ட்ஸ் கேட்குது. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப புதுசாக இருக்குது. புது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம நேற்று கேட்கலையே, நீ கேட்குறமே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அந்த பாட்டில். அது வந்து அவர் கேரியரோட ஒரு முக்கியமான சாங்குன்னு நினைக்கிறேன் நான். இதில் வந்து நான் 3 பாட்டு எழுதியிருக்கேன். ஆக்சிஜன் தந்தாயே முன்னொரு பொழுது நிலைன்ற ஒரு பாடல், அதுக்கப்புறம் மாத்தராயங்களாம் எதையோ மாத்தராயங்களாம், ஆளே இல்லாத கடைகளட்டியே ஆத்தராயங்களான்ற ஒரு பாட்டு, அப்புறம் படத்தோட டைட்டில் சாங் பூம்ராங்னு ஒரு சாங், யாரோ ஆப்பு வைக்க போவது, யாரோ சோப்பு போட போவது அப்படின்ற அந்த ஒரு பாடல். ஸோ இந்த நான் இந்த 3 பாடலும் எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு படத்தில் ரைட்டராக இல்லை ஆனால் வெறும் பாடலாசிரியராக மட்டும் இருக்கோம் அப்படின்றப்ப அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப புரிஞ்சிக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு எழுதுறது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஆனால் நம்ம அந்த சிச்சுவேஷன்ஸை உருவாக்கின டீம்லேயே நம்ம இருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ அதனால் வந்து என்ன தேவை அப்படின்ற ஒரு தெளிவு எனக்கு இருந்தது. அதனால் இந்த பாடல்கள்லாம் வந்து ஒரு கதைக்கு பயன்படுகிற பாடல்களாக அமைஞ்சிருக்கு. கவன் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் கேவி ஆனந்த், சுபா ரெண்டு பேர்த்தோடையும் நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு கெமிஸ்ட்ரி பற்றி சொல்லுங்கள். அதாவது திரைக்கதை அப்படின்றது எனக்கு அந்த வார்த்தை புதுசு, ஆனால் அந்த ஐடியா புதுசு இல்லை. நம்ம ஒரு நாவல் எழுதும்போதே அந்த நாவலில் நம்ம கதை, திரைக்கதை, வசனம் மூணுமே இருக்குது, நம்ம அறியாமல் அதில் இருக்குது. அதனால் வந்து நம்ம ஒரு ஒரு ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா வந்து முதல் முறையாக வந்து ஒரு படத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனரோட ஒரு ரொம்ப அனுபவம் வாய்ந்த எழுத்தாளர்களோடு சேர்ந்து நம்ம ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப இது வரைக்கும் நம்ம இப்படிலாம் பண்ணது இல்லையே. ஸோ வந்து எப்படி இருக்க போது, நம்ம என்ன மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், ஒழுங்காக அதாவது உருப்படியாக அதாவது செய்வோமா அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இருந்தது. ஆனால் வந்து இந்த இடத்துல நான் வந்து அவங்க சுரேஷ் சார், பாலா சார், சுபா அவங்களுக்கு வந்து நான் என்னுடைய பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ன்றது வேறு, அதே மாதிரி நான் என்னுடைய ஒரு சிந்தனை ஓட்டம்ன்றது வேறு. ஸோ வந்து ரெண்டு வேறு வேறு சிந்தனை கொண்ட எழுத்தாளர்கள் வந்து ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிற ஒரு சூழ்நிலையை வந்து அவங்க அனுமதித்ததுக்கு நான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், காட்சி அமைப்பு, திரைக்கதை விஷயங்களாக நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த அதை விட எழுத்து விஷயங்களை விட அவங்கக்கிட்ட இருந்து மனித பண்புகள் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்களுடைய பெருந்தன்மை, அவங்களுடைய ஒரு நிதானமான பேச்சு, எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி என்ன சொல்கிறது, ஒரு ஆழமான பார்வையோடு அணுகிற அந்த ஒரு முறை, அதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு பெரிய படிப்பினையாக இருந்தது. அதே மாதிரி கேவி சார் வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார். ஏன்னா வந்து பெரியார் சொல்லியிருக்கார் இல்லையா, ஒரு ரெண்டு
புலவர்கள் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி வந்து ரெண்டு வேறு வேறு ரைட்டர்ஸை வச்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. கேவி சாருக்கும் இது புதுசு. ஏன்னா அவர் கனா கண்டீன்லேருந்து கேவி சாரும் சுபாகரும் அவங்க ஒரு ஃபேமிலியாக ஒரு பாண்டிங்கில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மூணாவது ஆளாக நான் உள்ளே நுழையும் போது அதை வந்து ஒரு 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 சென்சிட்டிவான ஒரு விஷயம் அது. ஸோ அதை வந்து கேவி சார் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார். கவன், என்ன மாதிரியான ஒரு படம், எதை பற்றின படம்? நான் என்ன மாதிரி அப்படின்னு சொல்கிறத விட கேவி சாருடைய ஒரு படங்கள் வரிசையில் நம்ம சொல்லணும்னா அவர் அவருடைய கோ படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு படமாக இது இருக்கும். கோ ஒரு ஒரு இன்னொரு கோ இல்லை அந்த கோவையும் தாண்டிய ஒரு கோபமாக இந்த படம் இருக்க வாய்ப்பு இருக்கு. சினிமா பற்றிய பல செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்னுடைய அடுத்த கட்ட முயற்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்தியா கிளிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.